வெளிர் நீல புள்ளி காய்சதான். வெளிர் நீல புள்ளியாம் நம் பூமியை பற்றிய தன் ஆழ்ந்த சிந்தனைகளை, இதனை காப்பாற்ற வேண்டிய நம் கடமையை பற்றி காணல் பல்கலைக்கழகத்தில் 1994 அவர் ஆற்றிய உரையின் சித்திர வடிவம் இதோ. அந்த வெளிர் நீல புள்ளியை மீண்டும் நன்றாக பாருங்கள். இதோ அது, அது நம் வீடு. நாம் தான் அது. அதன் மேல்தான் நம் மிக பிரியமானவர்கள் அனைவரும், நமக்கு தெரிந்தவர்கள் அனைவரும், நாம் இதுவரை கேள்விப்பட்ட எல்லாரும், மனிதனாய் வாழ்ந்த ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், வாழ்கிறார்கள். அனைத்துமே நம்முடைய இன்பம் துன்பம். ஆயிரக்கணக்கான மதங்கள், சித்தாந்தங்கள், பொருளாதார கோட்பாடுகள் மற்றும் ஒவ்வொரு வேடனும் மேய்ப்பனும் ஒவ்வொரு வீரனும் கோழையும் நாகரிகத்தை உருவாக்கியவனும் அழித்தவனும் ஒவ்வொரு அரசனும் ஆண்டியும் காதல் வயப்பட்ட ஒவ்வொரு ஜோடியும் ஒவ்வொரு தாயும் தந்தையும் நம்பிக்கை ததும்பும் குழந்தையும் விஞ்ஞானியும் ஆய்வாளனும் வழிகாட்டும் ஒவ்வொரு நல் ஆசானும் ஒவ்வொரு ஊழல் அரசியல்வாதியும் ஒவ்வொரு சூப்பர் ஸ்டாரும் ஒவ்வொரு பெருந்தலைவனும் ஒவ்வொரு துறவியும் துர்தனும் நம் மனித இன வரலாற்றின் ஒவ்வொருவரும் அங்கேதான் சூரிய கிரணத்தில் மிதக்கும் ஒரு சிறு தூசி போல் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த பரந்து விரிந்த பிரபஞ்சத்தில் ஒரு மிக சிறிய பொட்டே நம்முடைய பூமி. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு சிறு புள்ளியின் மிக சிறு பாகத்தின் அக்கணத்தில் அப்போதைய தலைவர்களாய் முடி சூடுவதற்காக படைத்தலைவர்களால் பேரரசர்களால் புகழுக்காகவும் வெற்றிக்காகவும் சிந்தப்பட்ட இரத்த ஆறுகளை நினைத்து பாருங்கள். இந்த புள்ளியின் ஒரு பக்கம் வாழ்ந்தவர்கள் அதன் வேறு மூலையில் வேறுபடுத்தப்பட முடியாத பிற மனிதர்களுக்கு இழைத்த கொடுமைகளை நினைத்து பாருங்கள். புரிந்து கொள்ள மறுக்கும் மூடத்தனங்கள் எத்தனை எத்தனை, ஒருவரை ஒருவர் அழிக்க பார்க்கும் கொலைவெறிதான் எத்தனை, ஆழ்மனதில் ஊன்றிய வெறுப்பு எத்தனை எத்தனை. நம் பாவனைகள் நாம கற்பித்து கொண்ட சுய முக்கியத்துவம், இந்த அண்டத்தில் நமக்கு ஏதோ பிரத்யேக இடம் இருப்பதாய் நம்பும் நம் மாய பேதமை எல்லாவற்றுக்கும், இவை எல்லாவற்றுக்கும் சவாலாய் இருப்பது இந்த இள நீல ஒளியின் இந்த புள்ளியே. பரந்து விரிந்து சூழ்ந்துள்ள மிகப்பெரிய பிரபஞ்ச இருட்டில் ஒரு தனித்துளியே நம் கிரகம். நம் இருப்பிடமே சிறு புள்ளியாய் மறைந்த இப்பெரு வெளியில் நம்மை நம்மிடமிருந்தே காப்பாற்ற ஏதேனும் உதவி வெளியே இருந்து வரும் என்பதற்கான அறிகுறி எதுவும் தென்படவில்லை. வாழ்விற்கு ஆதாரமாய் இருக்கும் ஒரே உலகம் நம் பூமிதான் தெரிந்த வரையில், அடுத்து வரும் காலங்களில் நம் மனித இனம் புலம்பெயரக்கூடிய இடம் எதுவும் இல்லை. ஆனால் போய் வருதல் சாத்தியம், தங்குதல் இன்னும் சாத்தியமாகவில்லை. வேண்டுமோ வேண்டாமோ, இப்போதைக்கு பூமிதான் நம் இருப்பிடம். வானவியல் என்பது நம்மை தாழ்மை உடையவனாகவும் ஒழுக்க சீலனாகவும் ஆக்கும் அனுபவம் எனப்படுவதுண்டு. மனிதனின் தற்பெருமையின் போலித்தனத்தை மடத்தனத்தை வெளிப்படுத்த நம் சின்னஞ்சிறு உலகின் தொலைதூர படத்தை விட சிறந்தது வேறு ஒன்றும் இல்லை. ஒருவரிடம் ஒருவர் மேலும் கருணையோடும் அன்போடும் பரிவோடும் நடந்து கொள்ளவும், இந்த வெளிர் நீல புள்ளியை நாமறிந்த நம்முடைய ஒரே அழகிய வீட்டை பாதுகாக்கவும் போற்றவும் வேண்டிய நம்முடைய பொறுப்பை வெளிர் நீல புள்ளியானது உணர்த்துவதாக, அடிக்கோடிட்டு காட்டுவதாகவே எனக்கு தோன்றுகிறது.